ஹலோ எவ்ரிவன், எங்கள் ஊர் ஸ்டைல் அறுத்து பணியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. 450 கிராம் எடுத்துக்கோங்க. 3 முட்டை, ரவா 50 கிராம், ஏலக்காவும் சோம்பு எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து 200 கிராம், மைதா 50 கிராம், நெய் 100 கிராம், தேங்காய் பால் வந்து நம்ம 4 ஸ்பூன் தான் ஊற்ற போகிறோம். இப்போ முட்டையை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சுகரை வந்து நான் போட்டு பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் முட்டையோடு சேர்த்து நல்லா அரைக்க போகிறேன். இப்போ அதை நல்லா அரைச்சாச்சு. நான் வந்து ஏலக்காவையும் சோம்பையும் நான் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நான் ரவாவை ஆட் பண்ணுறேன். மைதா மாவையும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் சோம்பு ஏலக்காவை அரைச்சி வச்சுருக்கிறேன்ல, அதையும் நம்ம போடுறோம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நெய்யை ஊற்றணும், உருக்கி ஊற்றணும் 100 ml. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் இருந்தால் நெய் சேருங்க, இல்லைன்னா பட்டரை வந்து உருக்கி ஊற்றுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ முட்டையும் சீனியும் நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல, அதை இதோடு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லாவே எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன், திக்கான தேங்காய் பால். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பிணைஞ்சு வச்சுட்டேன் மாவு. இப்போ வந்து கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி எடுத்து கொஞ்சம் இப்படி இப்படி லைட்டாக தட்டுங்க. ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். சைடில் உள்ளதையெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி இதில் நான் கட் பண்ணிக்கிறேன். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். அப்படியே ஸ்லோவாக வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி அமுக்கி விடுங்க.
ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரில் வந்தாலே போதும், நம்ம இப்போ எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. பிள்ளைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும், பெரியாளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.